பொறுமையாவும் பொறுமையாவும் வரணும். இப்ப பாட்டு எல்லாம் புதுப்பாட்டு வந்து நாட்டுல ரொம்ப நாகரிகம் பெருத்து போச்சு. ஏமாமா இளைஞர் எல்லாம் புதுப்பாட்டை எதிர்பார்த்துக்கிட்டு பாடுச்சுமா பாப்பா. ஏன்னா இந்த பாட்டெல்லாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கும்னு எழுதுன பாட்டுக நாட்டுக்கு ரொம்ப நாகரிகமான பாட்டுக. என்ன காரணம் தெரியுமா? நாடு நம்ம கருத்தா நாட்டு நம்ம கருத்தமான தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, சிந்துக்கும் குஞ்சுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருக்க. பாட்டினுடைய கருத்தை பூத்தி இருக்காங்க. வெள்ளரிக்கா சிந்து வெள்ளரிக்கா என்ன பக்கம் போறாள் அந்தேகா. வெள்ளரிக்கா சிந்து வெள்ளரிக்கா என்ன பக்கம் போறாள் அந்தேகா. கண்ணு அழகு கண்ணு கதறுக்கு ஏத்த போல் என்ன போல் கிட்ட ஊட்டுக்குள் வெள்ளரிக்கா சிந்து வெள்ளரிக்கா என்ன பக்கம் போறாள். இப்படி பாட்டு வந்துருச்சு. அப்புறம் நேற்று போன ஊர்ல மாமா இந்த புள்ள ஒரு டான்ஸுக்கார பொண்ணும் அந்த பொண்ணு புதுக்கோடக்கார பிள்ளையா அந்த புள்ள வாடிக்கிட்டு இருக்கா எப்படி தெரியுமா? முஸ்தப்பா முஸ்தப்பா தோதோரி முஸ்தப்பா கலண்ணம் பலம் முஸ்தப்பா சாப்பிடுற குருசியா இருக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால சின்ன சின்ன சீசாவிட
பார்த்தே நினைப்பாங்க நாட்டாளுங்க கம்பறதுக்கு வேண்டி வேண்டி விரிய விரிய அடிக்காம விட மாட்டாங்க. இன்னும் கூட சேர்ந்து சாணி வைக்கிறாரு, கட்சிக்கார சேர்ந்து சேர்ந்து வேலை ஆற்றுறாரு. இவருக்கு என்ன கணக்கு வழக்கு மக்கள் பேசிடக்கூடாது. நம் பாடி மாற்றுவோம் இந்த சமத்த நீ
அஞ்சாறு சாம்பல் அள்ளிக்கிட்டு போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு சரி சம்பளம் கட்டு வரையாக ஆளை பரால எந்த தொழிலை யார் சொல்லி வாய்க்கில் இருக்கிற சாப்பிட்டக்கர் ஒரு மாவட்டம் ஒரு சுப்ப மூஞ்சில காருக்கு சுப்பினார் இருக்கிற மச்சம் பாட்டு சுப்பாயம் ஆமா செவல்பட்டி செவல்பட்டி வாழக்கா இவன் கதையை கொஞ்சம் கேளக்கா நாம ஊண்டாளங்க மத்தி வெட்டிக்கிட்டாலும் ஏன்னா புது சாப்பாடு வந்தவரு புருஷ மட்டும் சர் ஆமா பழத்துக்கு பாம்பு அடிச்சா பாக்க வந்தவனுக்கு இதுல செயல்பட்டு ஆமா பையன் வாழ விக்கிறதுப்பா வாழைப்பழம் விக்கிறதுக்கு இந்த ஊர் கம்மாக்கில வந்தாரா கம்மாக்கில வரதுக்கு வந்து காலையிலேயே வளர்த்துக்கிறானே எறும்பு இருக்கு ஆமா சில்ற 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 செவல்பட்டு கம்மாக்கில போனாலாம் அங்க சிவத்தாளுகளா சேர்ந்து தப்பாம கருத்தாளை அனுப்பி விட்டுருக்காங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆம்பளை பேசும் போது பொம்பளை பேச பாடே அப்ப அதை நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பேப்பரை கொடுத்து ஆம்பளைக்கு பொம்பளை அடிமை அடிமைன்னு சொல்லாதே அவனுக்கு பெண் அடக்கமணி ஏன் சொல்லி வச்சாது தெரியுமா பொம்பளை நிமிந்து நின்றுகிட்ட நெருக்காவே வெளியாலே அவங்களுக்கு தெரியும் பொம்பளை எழுதி நிமிந்து நின்றுட்டு ஆம்பளை ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா எனக்கு உனக்கு தெரியாது நீ சின்னாலு நானும் சின்னாலு பெரிய ஆளுகளுக்கு தெரியும் ஏன்னா ஏன்னா வயக்காட்டுல அவங்க கலப்பை எடுத்துக்கிட்டு ஒழுங்கிருப்பாங்க ஓரம் ஒரு மடங்கு ஒழுங்கிருக்க மாட்டாங்க அதே மாதிரி கும்பலை நினைச்சா நீங்க ரெண்டு கிட்டவன எங்களை என்னமும் பண்ண முடியாது அதனால ஆணுக்கு பெண் 50 வயசு ஆணுக்கு 5 வயசு பொண்ணு அடக்கம்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லி வச்சாங்க ஐயா எதுக்காக உங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்குறோம் அதுக்கு சொல்லி இருக்கிறாங்க எப்படி பல்லவனுக்கு புல்ல ஆயுதம் ஆமா புல்ல ஆயுதம் இப்ப நீங்க புள்ளைய ஆயுதமா நினைக்கிறீங்க என்ன ஆயுதம் நினைக்கிறீங்க திறமை உள்ளவன் எப்படி செய்யுங்க அதத்தையும் சொல்றேன் ஆண்டு பிள்ளை பிழைக்க முடியாது சொல்லி ஏன் சொல்லி இருக்காங்க ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க பெரிய ராஜனுடைய காட்டு வழி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கும் போது பூவை பிடிக்க தின்று விட்டாங்க பெத்த தகப்ப அந்த பூவை பிடிக்க தின்றவன புடிச்சுக்கிட்டாங்க அப்ப தகப்பை சொல்லி இருக்க அந்த பூவை பிடிக்க தின்றவனோட தகப்பை சொல்லி இருக்க வாயுள்ள உள்ள பிழைக்கு அப்படின்னு அந்த பூவை பிடிக்க திங்கல முதல்ல பூவை பிடிக்க கையில வச்சிருந்திருக்கேன் இத கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க கதைய மாத்தாதையா சண்டால பாவியதா நீ வாயில இருந்து வரத்து விடுறாங்க ஏன் வாயில இருந்து வரத்து விட எதிர்பார்க்கிறியா வாயில வரணும் பின்னாடி வாயில வந்தாச்சே அடுத்தவரை பார்க்க முடியும் ஆத்தா இவளுக்கு வாயில வந்துருச்சு அப்ப வந்துருச்சு கிளப்பாத தெரிவாங்க கிளாது வாயில வரட்டும் கோவாயும் கிடையாது இங்க காவாயும் கிடையாது நீ மேவாயில பேசி பேசிக்க தெரியாது ஆம்பளை பெரிய ஆளுமா எப்படியா ஆம்பளை பெரிய ஆளு எப்படி சொல்ற எதுல பெரிய ஆளுன்ற பெரிய ஆளு அதெல்லாம் சொல்லாத அதத்த முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க ஆணும் பொண்ணு சேர்ந்திருந்தா அழகு இருக்கு அங்கிட்டே உலகம் இருக்கும் உன்ன படுத்த சிவனே தலையில வாதி உடம்புல வாதி வச்சிருக்காராக நாங்க சம உரிமை ஆமா உடம்புல வாதி தலையில வாதி வச்சிருக்காங்க எங்களை எங்கேயாவது நீங்க தூக்குறாங்க சொல்லுங்க பாப்போம் தூக்குறாங்க நாங்க எதுக்கு தூக்கறோம் நீங்க தான் தூக்கி வச்சுக்கிறீங்க நீங்க நெஞ்சுக்கு மேல தூக்க முடியாது நாங்க தலையிலே தூக்கி உங்களை மறைக்கணும் நினைச்ச ஒரு நொடியில அந்த சிவபெருமான் மதத்து எனக்கு பொம்பளை கொஞ்சம் கூட அடக்க முடியறது இல்ல உடனே அகத்து நடக்கு முகத்துல தெரியும் எதையுமே காட்டி ஆவாரம் பாக்குறேன் இப்ப நீங்க ஒரு பழமணி சொன்னீங்க என்ன பழமணி இந்த அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அகமுண்டா என்னங்க என்ன அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொன்னீங்க ஏன் சொல்லி வச்சாங்க அகமுண்டா என்ன என்ன அது ஏன் சொன்னாங்க அகமுண்டா என்ன நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க தான் எனக்கு தெரியல தெரியாத வெளிய சொல்லலாமா ஏயா ஒரு பொம்பளையினுடைய வடிவ அமைப்பு இப்படித்தான் இருக்கும்னு முகத்திலே கண்டு விடுவாங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னா அகம் இப்படித்தான் இருக்கு அப்படின்ற முகத்துல தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி உங்க அகத்தை இப்ப பார்த்தாத்துக்கு ஒரு சோர் காட்டு அப்ப ஆடு
Yeah.
யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? பாத்தே எங்கேயாவது முறப்பறாரு நாட்டார்கள் முன்னால நம்ம கல்யாணம் தயார் நடக்குது. பேரது என்னமா Oh,